நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை ஒட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று பிரம்மாண்ட கடற்படை கப்பல்கள் அணிவகுப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிடுகிறார். பட்ஜெட் அறிவிப்புகளை நிறைவேற்றுவது குறித்து கல்வி மற்றும் திறன்துறை சார்பில் இன்று காணொலி கருத்தரங்கு. பிரதமர் நரேந்திரமோடி உரையாற்றுகிறார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.32% வாக்குகள் பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 3வது கட்ட தேர்தலில் 60.46% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. உக்ரைனில் பதற்றம் தொடர்வதால் இந்தியர்கள் வெளியேற வேண்டும், இந்திய தூதரகம் வேண்டுகோள். தமிழகத்தில் 7 வாக்குச்சாவடிகளில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான மறு வாக்குப்பதிவு தொடக்கம். புகார்களைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மூன்றாவது 20-ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா.